கீதா மாமி ரெசிபிஸ் இன்னைக்கு கீதா மாமி ரெசிபிஸ்ல கேரளாக்கே ஸ்பெஷலான புட்டும் அதுக்கு உண்டான சைட் டிஷ் கேரளா மெத்தட்ல கடலைக்கறியும் செய்ய போறேன் மாமியார் வந்து இதுல கொஞ்சம் லாங் ப்ராசஸா எடுத்துப்பாங்க புட்டு எப்படி செய்யறதுன்னு ஏன் இந்த லாங் ப்ராசஸ் எடுத்துக்கோ அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ப்ராசஸ்ல செஞ்சோம் அப்படின்னா இப்போ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி நாங்க பண்றோன்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்களும் இதை லைக் பண்ணுவீங்க குழாய் புட்டு செய்யறது எப்படிங்கறத பார்க்க போறோம் இதுக்கு தேவையானது வந்து பச்சை அரிசி 2 கப் தேங்காய் துருவல் 1/2 கப் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ எப்படி செய்ய போறோம்ங்கறத பார்க்க போறோம் அரிசியை நல்லா ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா களைஞ்சி 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும் 1/2 மணி நேரம் ஊற வச்சி இதோ இதே மாதிரி எடுத்து இப்படி வடிகட்டி வைக்கணும் அரிசியை வடிகட்டினதை இதே மாதிரி காய விடணும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி நல்லா மாவாக எடுத்துக்கணும் நல்லா சளிச்சு நல்ல மாவாக எடுத்துக்கணும் மாவாகவே ஆயிடும் அது கப்பி இருக்காது சளிச்சு மாவாக எடுக்கணும் இப்போ மாவை நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி இதோ ஆவியில் வைக்க போகிறேன் இட்லி பானையில் இந்த வெள்ளை துணியில் கொட்டின மாவை அப்படியே இட்லி பானையில் வச்சு அண்ணா 10 நிமிஷம் வரைக்கும் ஆவி காட்டி எடுக்கணும் 10 நிமிஷம் ஆவியில் வைக்க போகிறேன் இப்போ மாவு ஒரு ஆவி காட்டி எடுத்தாச்சு 10 நிமிஷம் மாவை வேக ஆவியில் வேக வச்சு எடுத்து இதை கொட்டி ஆற வச்சுட்டேன் இதில் கட்டி இல்லாமல் ஒன்று ஒன்றா அதை உதுத்தாச்சு இனிமே இதில் உப்பு ஜலம் தெளிக்க போகிறேன் உப்பு அப்படியே போட்டால் திட்டு திட்டா ஜலத்தில் கரைச்சி தெளிக்கிறேன் தெளிச்சுட்டு ஒரு சேர நல்லா கிளறி விட்டுக்கிறேன் கிளறி விட்டுண்டு இது வந்து பிடிச்சா அப்படியே பிடிக்கணும் அதே நேரத்தில் இப்படி உடைச்சா அப்படி உதறணும் அதை மாதிரி தெளித்து வச்சுக்கணும் இப்போ தான் நான் கிளற போகிறேன் மாவு உப்பு சலம் விட்டு பிசைஞ்சதில் இதோ கட்டி இல்லாமல் நல்லா இருக்குது இப்போ வந்து இதோ பிடிச்சா இப்படி வருது இதோ அது ரொம்ப பிடிச்சா அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆமாம் உதுத்து அப்படி உதிர்ந்துடணும் உதிரி உதிரி உதிரியாக அந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இது எடுத்துக்கணும் இந்த குழாயில் இது வரைக்கும் ஜலத்தை ஊற்றுக்கணும் நல்லா அது கொதிக்கும் அதுக்கப்புறம் இதில் இதை எடுத்துட்டு இதில் இதை வரும் வில்லை இருக்குது இதை போட்டுட்டு இதில் முதல்ல இதோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும் இது புட்டு செய்கிற குடம் இது இது வந்து அந்த புட்டு வைக்கிறது அந்த குழாய் சொல்லுவாங்க இல்லையா அந்த குழாய் அது இதில் வந்து நம்ம வந்து புட்டு மாவையும் ப்ளஸ்ஸு ஒரு லேயர் வந்து தேங்காயும் வச்சு பண்ண போகிறாங்க இப்போ அதே போல் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த போல் ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா லென்த்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மாவில் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாக தண்ணி வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே அதை வச்சு சுட சுட கையில் இது பண்ணி அப்படியே பண்ணுவாங்க அது சம்டைம் கையில் சுடுங்கிறனால தான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படி பண்ணும்போது ஸோ அதே போல் பண்ணணும் இதே இந்த இந்த போல் இப்போ எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஈவனாக வெந்து நல்லாயிருக்கும் அதனால் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆனாலும் நல்லாவே இருக்கும் இப்போ எப்படி அடைக்கிறான்னு மட்டும் பாருங்கள் இந்த குழியில் இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கியா கொஞ்சோண்டு மாவு போட்டிருக்கேன் இப்போ என்ன போடுறேன் தேங்காய் போடுறேன் தேங்காய்வா ஓகே தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு போடுறேன் மாவு போட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடுறேன் முக்காவாசி தான் அடைக்கணும் முழுசாக போடக்கூடாது இது அவ்வளோதான் இதுக்கு மேலே இனிமேல் போடக்கூடாது போட்டோன்னா அது வந்து வேகாது சரியாக இவ்வளோதான் போடணும் ரொம்ப அழுத்தாமல் இப்படி தான் போடணும் இதில் இந்த மூடி எடுத்து நான் அதோ மூடுறேன் இந்த குச்சி எதுக்குன்னா அது வெந்தது வேகலை அப்படிங்கிறத எடுத்து பார்த்து நம்ம தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது அப்படியே அந்த குச்சி வச்சு பின்னாடி ரிவர்ஸ் ஆகும் நம்ம தள்ளி விடலாம் ஆமாம் இப்போ நம்ம எடுத்தாச்சுனாக்கா கவு துண்டு இதால் இப்படி தள்ளி விட்டுட்டாக்க விட அப்படியே வந்துடும் புட்டும் வந்துடும் வெளியில் நம்ம கையில் சுட்டுக்க தேவையில்லை இப்போ இந்த குடத்தில் வந்து முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஜலம் எடுத்துக்கணும் ஓகே ஓகே எடுத்துட்டு இதை எடுத்து தண்ணா கொதிச்சதோ இதை வச்சு இப்படி வச்சுக்கணும் சரி வாங்க நம்ம அடுப்பில் போய் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜலம் ஊற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா முக்கால் அளவுக்கு அந்த கோடு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜலம் வச்சுருக்குறாங்க இப்போ வந்து இந்த புட்டை ஃபில் பண்ணணும் இல்லையா அதை வந்து இதை வைக்கிறது தான் வேலைப்ப
அவ்வளவுதானமா எவ்வளவு நேரம் இருக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் முதல்லே கொஞ்சம் வேகம் வச்சதுனால தேங்காவும் வந்துருங்கிறனால ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாப்போம் ரெடி ஆயிடு தானே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் இருக்கணும் ஏன்னா இப்ப தண்ணி கொதிக்கல இது கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இது அஞ்சு நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட அரிசி மாவால செஞ்ச கொழா புட்டு தயாராயிடுத்து இதை நீங்களும் உங்க ஆத்துல ட்ரை பண்ணி பாருங்க கேரளா ஸ்டைல் கடலைக்கறி செய்யறதுக்கு நான் வந்து கொண்டக்கடலையே ஒரு 8 hours சோக் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுத்து ஒரு கப்பு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு 8 பல் இஞ்சி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 4 ஸ்லிட்டு 4-5 ஸ்லிட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு நமக்கு சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு இதில் ஒரு 7 ஏலக்காய் கிராம்பு 3 கிராம்பு பட்டை துளியுண்டு நுணுக்கி வச்சுருக்கேன் பட்டை 1/2 இன்ச் இருந்தால் போதும் அதை நான் நுணுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காயை துருவிக்கிறதுனா துருவிக்கலாம் இல்லாட்டினா பத்த போடுறதுனா போட்டுக்கலாம் இது வந்து வதக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் பத்த போட்டுன்ட்டேன் இது வந்து மசாலா ஐட்டம்ஸ் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு கொரியண்டர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இப்போ என்ன பண்ணுறோன்னா சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொண்டக்கடலையே ஒரு 8 விசில் விட்டு உப்பு போட்டு 8 விசில் விட்டு நல்லா எடுத்து வச்சு கேரளா சமையல் சொன்னேன் இல்லையா ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கிராம்பு 7 ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த சின்னமான் அதை போட்டுடலாம் இதிலே ஃபெனல் சீட்ஸ் அதாவது சோம்பு இதையும் போட்டுடலாம் ஒரு அடுப்பில் கொண்டக்கடலை வெந்துட்டுருக்கு ஒரு அடுப்பில் நான் இதை தாளித்து செஞ்சுட்டுருக்கேன் அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இப்போ பொரிஞ்செடுத்து இதில் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கின்றேன் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இதுவும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயமும் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதில் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கின்றலாம் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு வதக்கி எடுத்துடலாம் தக்காளி பழம் வந்து நல்லா குழையஞ்சிருக்கு இதில் நான் தேங்காய் ஆட் பண்ணி வதக்குறேன் இது கூட நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மசாலா இந்த எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் கொத்தமல்லி பவுடர் அதுக்கப்புறமேட்டா கரம் மசாலா மஞ்சப்பொடி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டின்றலாம் அப்போ பச்சை வாசனை போயிடும் இதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டுருணும் இதை நல்லா ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருணும் அடுப்பில் வானல் போட்டுடலாம் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கோங்க வதக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சூடானோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா குட்டி வெங்காயம் சாரி சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கின்றலாம் எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம கடுகு தாளிக்கிறதுனா கூட தாளிக்கலாம் கடுகுலாம் தேவையில்லை மோஸ்ட்லி அதனால் நான் தாளிக்கலை இதில் ஏன்னா ஏற்கனவே சோம்பு தேங்காய் அப்புறம் அதெல்லாம் அரைச்சி விடுறோம் இல்லையா அதனால் கடுகு தேவையில்லை இது நல்லா வதங்கிட்ட உடனே நான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம வதக்கினதெல்லாம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டேன் இல்லையா அது தேங்காய் எல்லாம் சேர்ந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கமகமாக வாசனை அடிக்கும் நம்ம வதக்கிறச்சவே நல்லா வதங்கிடுத்து இப்போ வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆகிடுது இல்லையா இப்போ நம்ம இதில் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவியை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும் நம்ம நல்லா ஒரு வாட்டி சாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாட்டரை அரைச்சதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம்
நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஏற்கனவே ஜலம் இருக்கும். அந்த ஜலத்தோடய நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து வடிகட்ட வேண்டாம், இதையும் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீர் கறக்கும். நம்ம புட்டுக்கு இது தொட்டு சாப்பிட்றச்சே கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நன்னா இருக்கும், மென்னே எடுக்காதுன்னு சொல்லுவாள். ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா நன்னா இருக்காது. அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது புட்டுக்கு சுவையான ஒரு சைட் டிஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலக்ஷ்மி. பாய் பாய்.